உலக சந்தைகளை பயப்படுற அளவுக்கு எச்சரிக்கை விடுக்கிற அளவுக்கு சர்வாதிகாரியா ட்ரம்ப் ட்ரம்ப் அவர்கள் வந்து இம்பீச்மெண்ட் பண்ணப்பட்டால் உலகையே பாதிக்கும் வெறும் அமெரிக்காவை மட்டும் பாதிக்கிறது நிக்காது பொருளாதார சந்தை பொருளாதார சந்தையை பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்தை பாதிக்கும் அரசியல்வாதிகள் எப்பயுமே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டில் அந்த குற்றச்சாட்டில் மிகப்பெரிய பூர்வாங்க ஆதாரங்கள் இருக்கும் பொழுது மறுத்து ஒதுக்க முடியாத அளவுக்கான ஆதாரங்கள் இருக்கும் பொழுது என்னை பதவி நீக்கம் செய்தால் சிறைக்கு அனுப்பினால் இந்த நாடு நாசமா போகும் பொருளாதாரம் நசிஞ்சிரும் எதிர்கள் வலுப்பெற்று விடுவார்கள் இப்படித்தான் பேசுவாங்க அமெரிக்க பங்கு சந்தையிலும் அமெரிக்க பொருளாதாரத்திலும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தாக்கங்கள் பாதிப்புகள் வந்து உலக பொருளாதாரத்தை கண்டிப்பாக பாதிக்கும் ஐம்பது சதவீதத்திற்கும் மேல் ஐம்பது இல்லை அதற்கும் மேலே இருக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் போக்குவரத்துக்கு பாத்தீங்களா அது வந்து ஈரான் சவுதி இந்த பர்ஷியன் கல்ஃப் நம்ம சொல்லுவோம் தான் கப்பல்கள் போயிட்டு இருக்கு அங்க போய் நாலு பாம்ப போட்டான்னா முடிஞ்சது கதை சவுதி அரேபியால அந்த ரெண்டு ரெண்டு ஆயில் ரிக்ஸ் ரெண்டு எண்ணெய் கிணறுகள் மீது போடப்பட்ட அந்த குண்டுகள் இருக்கு இல்லையா அது வந்து இங்க வந்து சென்னையில சொல்றான் நம்ம எல்பிஜி கனெக்ஷன்ஸ்க்காக கேஸ் புக் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அது வந்து பேக்லாக் அதிகமாக இருக்கும் மிகப்பெரிய அளவில் பொருளாதார பின்ன பின்னடைவும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அது வந்து தன் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிரச்சனையை திசை திருப்ப அதை செய்யலாம் அவரோ ஏற்கனவே மனநிலை வந்து சரியாக இல்லாதவர் என்று அமெரிக்க அறிஞர்களை கூறுகிறார்கள் ட்ரம் நடவடிக்கைகளை பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த இம்பீச்மெண்ட்ல ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது இருக்கு சார் வேற ஏதாவது நிகழ்வுகள் நடக்குமா அந்த இம்பீச்மெண்ட் நடந்தா இம்பீச்மெண்ட் மோஷனோட அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து நாம் சொன்னது போல இந்த மூன்று விஷயங்களை பாதிக்கலாம் உலக பொருளாதாரத்தை பாதிக்கலாம் தமிழ்நாடு நான் அறிந்த வரையில் அவங்களோட ரேடாரில் இல்லை வேற கலைஞர் சொல்றாரு உங்கள் வருகையால் ஒரு மோகனராகம் மொராரியாகி போனது அப்படின்னு சொல்ல அனுபவம் தொண்ணூத்தி பொருளாதார சீர்திருத்தங்களை டாக்டர் மன்மோகன் சிங் அறிவித்த பிறகு இந்தியாவோட ஆளும் நம்ம சொல்றோம் அவர்கள் வந்து அதுல ஆதன் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு மணி அவர்களிடம் நாம் கேட்ப இருப்பது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவிக்கான ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே அமெரிக்க அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அவருடைய பதவியை இம்பீச்மெண்ட் அதாவது பதவி நீக்கம் செய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது குறித்து திரு மணி அவர்களிடம் விளக்கமாக கேட்போம் வணக்கம் திரு மணி சார் வணக்கம் சார் அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய திரு ட்ரம்ப் அவர்களுடைய பதவி பதவி நீக்கம் அதாவது இம்பீச்மெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சில செய்திகள் வந்துகிட்டு இருக்குது அவரை இம்பீச்மெண்ட் பண்ணால் பதவி நீக்கம் பண்ணா நாமையா விவாதம் பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது ஏன்னா என்னை இம்பீச்மெண்ட் பண்ணா உலக வர்த்தகமே பாதிக்கப்படும் சிதறுண்டும் அப்படின்ட்டு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாரு அவரே ட்விட்டர்ல பதிவிடுறாரு நேற்று ஒரே நாள்ல மட்டும் பத்து ட்விட் போட்டிருக்காரு அவர் வந்து ஒரு பதற்றத்தின் வெளிப்பாட்டில் இருக்கிற மாதிரி அவர் சொல்றாரு அதே மாதிரி எச்சரிக்கை கொடுக்கிறாரு என்னுடைய பதவி நீக்கம் செய்தால் பாருங்க இதெல்லாம் நடக்கும்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு இது உலக நாடுகள் இந்தியாவுக்கும் பாதிப்பு இருக்குது அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த விவாதமே நம்ம வச்சிருக்கோம் உண்மையிலே அங்க என்ன நடந்துட்டு இருக்கு சார் அரசியல் முதல்ல வந்து நம்ம வந்து இம்பீச்மெண்ட்டுன்னா என்னென்னு நம்ம எஸ் தெரிஞ்சுக்கணும் சுருக்கமாக அதன் பிறகு டொனால்டு ட்ரம்ப்போட விஷயத்துக்கு நம்ம போகலாம் இப்போ இம்பீச்மெண்ட்டுன்றது வந்து அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து தமிழில் வந்து நம்ம இம்பீச்மெண்ட் அப்படின்னா பதவி நீக்கம்னு மொழிபெயர்க்கிறோம் ஆனால் அமெரிக்கன் கண்டெக்ஸில் அமெரிக்க வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இம்பீச்மெண்ட்டுன்றது வந்து பதவியிலிருந்து அவர் வந்து நீக்கப்படுகிறார் ஆனால் பதவியில் தொடர்கிறார் எப்படின்னா வந்து அமெரிக்க நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகள் இருக்கின்றன நம்ம இந்தியாவில் இருப்பது போல் மக்களவை மாநிலங்களவைன்னு அதில் வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அப்படின்வாங்க ஹவுஸ் காங்கிரஸ் வாங்க பொதுவாக அது ஒரு அமைப்பு கிழ கிழமைய அமைப்பு அதாவது லோயர் ஹவுஸ்னு சொல்லலாம் அதற்கு மேலே இருப்பது வந்து செனட் இதுல வந்து நீங்க ஒருத்தர் இம்பீச்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா முதல்ல வந்து யாராவது ஒருவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அதாவது இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டிலேயோ குடியரசுக் கட்சியிலையோ ஜனநாயக கட்சியிலயோ இருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து அது என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்னா தேச துரோக வழக்கில் கூடிய அதிபர் ஈடுபட்டிருக்கிறார் ஊழல் பாலியல் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னா அது போன்ற பல காரணங்களால் இம்பீச்மெண்ட் வருது பதவி நீக்கம் வருதுன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டை முதல்ல வந்து அவங்க அதற்கென இருக்கக்கூடிய ஒரு அமைப்பிடம் கொடுப்பார்கள் அது வந்து கீழவையில் அதாவது வந்து ஹவுஸ் ஆஃப் நம்ம சொல்கிறோம் இல்லையா அங்கே வந்து அது வந்து விவாதிக்கப்பட்டு அங்கே வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் அது நிறைவேறிடுச்சுன்னா அது பேர் இம்பீச்மெண்ட் சரி அதாவது அதிபர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் ஆனால் நடைமுறைக்கு அந்த பதவி நீக்கம் வராது முழு பதவி நீக்கமாகவும் அது அமையாது எப்ப அது முழு பதவி நீக்கமாக அமையும் என்றால் செனட் மேலவைக்கு அது போகணும் அங்க டூ தேர்ட் மெஜாரிட்டியில் அது நிறைவேற்றப்பட்டால் தான் அமெரிக்க அதிபர் இம்பீச்மெண்ட் பதவி நீக்கம் செய்யப்படுவார் இப்ப இருக்க நிலைமைப்படி பாத்தீங்கன்னா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அந்த கீழவை நம்ம சொல்லக்கூடிய ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்ஸ்ல வந்து பிரதான எதிர்கட்சியான ரெண்டு கட்சி தானே உங்களுக்கு டெமோக்ராட்ஸ் அண்ட் ரிபப்ளிகன்ஸ் அதுல ஜனநாயக கட்சிக்கு வந்து கிழமை நீதிமன்றத்துல கிழமை அவையில் வந்து லோயர் ஹவுஸ்ல வந்து அவர்களுக்கு வந்து நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதாவது அது வந்து நம்ம எப்படின்னு சொன்னா காங்கிரஸ் மென்னு அவங்கள சொல்றோம் நம்ம ஊர் எம்பின்னு வச்சுக்கோங்களேன் அதில் அங்கே வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேடிவ்ஸில் வந்து டெமோக்ராட்ஸ் ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்கள் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று பேரும் ரிப்பப்ளிகன்ஸ் குடியரசு கட்சி ட்ரம்ப் கட்சியை சேர்ந்தவர்கள் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேரும் இருக்காங்க இப்போ அதில் வந்து உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணுறதுன்றது வந்து ஹவுஸ் அதாவது வந்து யூஎஸ் காங்கிரஸில் பாஸ் பண்ணுறதுன்றது ஈஸி அதன் பிறகு செனட்டுக்கு போகணும் செனட்டில் வந்து மொத்தம் நூறு உறுப்பினர்கள் அந்த செனட்ல நூறு உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்று வந்து ரிப்பப்ளிகன்ஸ் குடியரசு கட்சி நாற்பத்தி ஐந்து வந்து டெமோக்ரட்ஸ் ஜனநாயக கட்சி ரெண்டு இண்டிபெண்டன்ஸ் அந்த ரெண்டு இண்டிபென்டென்ஸ் வந்து எப்பயுமே டெமோக்ரட்ஸ்க்கு ஆதரவாக தான் இருப்பாங்க சரி அப்படி பார்த்தால் வந்து அது எவ்வளோ நாற்பத்தி அஞ்சு பிளஸ் ரெண்டு நாற்பத்தி ஏழு தான் வருது டூ தேர்டுன்னு போது அறுபத்தேழு வரணும் கிட்டத்தட்ட அறுபத்தேழு வரணும்னா ரிப்பப்ளிகன் கட்சியிலிருந்து இருபது பேர் வந்து அது ஆதரிச்சு ஓட்டு போட்டால் தான் இம்பீச்மெண்ட் நடைமுறைக்கு வரும் சரி இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுலபமாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது ட்ரம்ப் விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னால இம்பீச்மெண்ட்டை பற்றி பேசிட்டு போகிறது நல்லா இருக்கும் அதனால தான் எதுக்காக இந்த இம்பீச்மெண்ட் மேலே ட்ரம்ப் மேலே அது அதற்கு முன்னால் இதற்கு முன்னால் அமெரிக்காவின் இருநூறு ஆண்டு கால வரலாறுல ரெண்டு பிரசிடென்ட்ஸ் ரெண்டு ஜனாதிபதிகள் ரெண்டு அதிபர்கள் வந்து இம்பிச் பண்ணப்பட்டிருக்காங்க சரி ஆனா ரெண்டு பேருமே பதவி விலகல பதவி நீக்கல தொடர்ந்தாங்க எப்படி இது அமெரிக்காவுல மட்டும் இருக்காதீங்க இல்ல பல நாடுகள்லையும் இருக்கு பல நாடுகளுமா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டுல அண்ட்ரு ஜான்சன் ஒரு ஒரு குடியரசு தலைவர் அவர் வந்து இம்பீச்மெண்ட் பண்ணப்படுகிறார் ஆனா இதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் ரெபெசனேட்டிவ்ல அவரை வந்து சிம்பிள் மெஜாரிட்டில இம்பீச் பண்ணிறாங்க அது என்ன காரணம்ன்றது தெரியல வந்து 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 பில் பில் கிளின்டன் அந்த அந்த பெண்ணுடன் திருமணத்திற்கு வெளியே உறவு வைத்திருந்தார் என்ற விஷயத்தில் அந்த உறவு வைத்திருந்தார் என்பதற்காக அவர் இம்பீச் பண்ணப்படல முதல்ல அவர் எனக்கு அந்த பெண்ணுடன் எந்த உறவும் இல்லை என்று ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் கொடுக்குறார் அதன் பிறகு அதை மாற்றி ஆம் நான் உறவு வைத்திருந்தேன்றார் ஸோ பொய் சொன்னார்ன்ற காரணத்துக்காக இம்பீச்மெண்ட் வருது அவரு இவங்க ரெண்டு பேருமே வந்து ஹவுஸ் காங்கிரஸ்ல வந்து எம்பிச் பண்ணப்படுறாங்க ஆனா செனட்ல ரெண்டு பேருமே தப்பிச்சிடறாங்க ஏன்னா செனட்ல டூ தேர்ட் மெஜாரிட்டி கிடைக்காம அவங்க எம்பிச் ஆகாமலே தப்பிச்சு விட்டாங்க கீழே பதிவி நீக்கும் உண்டு ஆனால் பதவியை தொடர்வதற்கான வாய்ப்பு செனெட்ல டூ தேர்ட்ல வந்து செனெட்ல வந்து டூ தேர்ட் வந்து மெஜாரிட்டி இருந்தாதான் நீங்க எம்பிச் மெண்ட் பண்ண முடியும் அங்க வந்து ரெண்டு பேருமே தப்பிச்சிடுறாங்க ஏன்னா வந்து இவர்களுக்கு எதிராக அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர்களால் அதை நிரூபிக்க தேவையான இத்தனையும் கீழமை கீழ வையல் வந்து அது நிறைவேற்றப்பட்டதால மேலவையில வந்து அவங்களுக்கு செனட்ல வந்து மெஜாரிட்டி இல்லாத காரணத்தால அப்போ வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி கிளிண்டன் ரிப்பப்ளிகன்ஸ்க்கு அங்க மெஜாரிட்டி இல்ல அதனால தப்பிச்சிட்டார் அவர் இத ரெண்டு தான் வந்து இம்பீச்மெண்ட் பண்ணப்பட்ட பிரசிடென்ட்ஸ் அமெரிக்க நீதி ஜனாதிபதிகள் அதிபர்கள ஆனா ரெண்டு பேருமே வந்து பதவியில இருந்து நீக்கப்படாமல் தப்பித்து விட்டார்கள் அதனால தான் இம்பீச்மெண்ட்டுக்கும் ரிமூவல் ஆஃப் ரிமூவல் ஃப்ரம் பவர்ன்றதுக்குமான வித்தியாசம் தான் சரி மூடாதா ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நடந்த நிக்சன் ஒரு ரிச்சர்ட் நிக்சன் ஒரு அமெரிக்க அதிபர் இருந்தார் அவர் வந்து வாட்டர் கேட்ன்ற ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் தெளிவா மாட்டிக்கிட்டார் தெளிவா மாட்டிக்கிட்டப்ப அவர் சார்ந்த அந்த கட்சி ரிப்பப்ளிகன் கட்சியை வந்து முதல்ல குற்றச்சாட்டுகளை எல்லாம் மறுத்துது பிற்காலத்தில் அவங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு இது வந்து உண்மைதான் ஒன்று ஹவுஸ் காங்கிரஸ்க்கு போக போது இம்பீச்மெண்ட்டுக்கு அதுக்கு முன்னாலே ஒரு பதவி ரிசைன்மெண்ட் போயிட்டார் ஆகவே இருநூறு ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட அமெரிக்க ஜனநாயக வரலாற்றில் ஒரு குடியரசு தலைவர் கூட வந்து இம்பீச்மென்ட் செய்யப்பட்டதில்லை இந்த சென்ஸ் ரெண்டு பேரும் செய்யப்பட்டாங்க ஆனா செனட்ல நிறைவேறாத காரணத்தால அவங்க தப்பிச்சிட்டாங்க சரி இதுதான் இம்பீச்மென்ட்ன்றதோட ஒட்டுமொத்த நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சுருக்கமான ஒரு விஷயம் சரி ட்ரம்ப்புக்கும் இப்ப அதே மாதிரிதான் ட்ரம்ப் விஷயம் என்னன்னு முதல்ல நம்ம பாக்கறோம் ட்ரம்புக்கு எதுக்காக எதுக்காக வருது கே நல்ல கேள்வி இப்போ வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு குடியரசு தலைவராக அதிபராக தேர்ந்து செய்யப்பட்டான் அவர் தேர்வு செய்யப்பட்ட போதிலிருந்தே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில அரசியல் விற்பனர்கள் வந்து இவர் இம்பீச் பண்ணப்படுவார்னு சொன்னாங்க நவம்பர் ஒன்பதாம் தேதி நவம்பர் எட்டு மோடி வந்து டிமானன் அனௌன்ஸ் பண்றாரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது தேர்தல் நடக்குது கவுண்டிங் நடக்குது அதுல ட்ரம்ப் ஜெயிச்சு வந்தார் எல்லாரும் ட்ரம்ப் ஹில்லரி சரி அப்போ அதிலிருந்து வந்து ட்ரம்ப்பை பற்றிய விமர்சனங்கள் வந்து கடுமையாக வந்து கொண்டிருந்தன அவர் ட்ரம்ப் பதவியேற்ற மூன்று மாதங்களில் ஒரு அமெரிக்க பேராசிரியர் அது எந்த பல்கலைக்கழகம் என்று எனக்கு அவர் சொன்னார் இவர் பண்ணப்படுவார் அவர் சொன்னார் அவரோட பெயர் கூட இருக்குது அவர் யாருன்னு ஆலன் ஆலன் கேட்டீங்கன்னா ஒரு அமெரிக்க பேராசிரியர் முப்பது ஆண்டு காலமாக அமெரிக்க அதிபர் தேர்தல்களில் யார் ஜெயிக்கப் போகிறார்கள் என்று முன்கூட்டியே கணித்து தெளிவாக சொல்லியவர் சரி பலரும் வந்து ஹில்லரி கிளின்டன் தான் வெற்றி பெறுவார் என்று ரெண்டாயிரத்தி பதினாறுல சொல்லும் இல்லை ட்ரம்ப் வெற்றி பெறுவார் என்று சொன்னார் ஒரு ப்ரொஃபசர் ஒரு ப்ரொஃபசர் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் ஒரு ப்ரொஃபசர் ஏதோ ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் அவர் இப்ப என்ன சொல்றாருனா ட்ரம்ப் வந்து இம்பீச் பண்ணிடுவாங்க பட் ஆஸ் யூஷுவல் ஆண்ட்ரூ ஜான்சனுக்கும் பில் கிளின்டனுக்கான மாதிரி இதுல வந்து ஹவுஸ் காங்கிரஸ் தப்பிச்சுடுவாருன்றாரு இப்போ என்ன விவகாரம் அதுதான் நம்ம பார்க்கணும் ஏன்டா ஏண்டா வந்து இப்ப இம்பீச்மெண்ட்டுக்கு ட்ரம்ப் ஆளாகி இருக்கிறார் சரி அப்படின்னு பார்க்கும்போது என்ன நடந்ததுன்னா ஜூலை மாதம் இந்த ஆண்டு ஜூலை மாதம் உக்ரைன் நாட்டு அதிபர் அவருடைய அந்த உக்ரைன் நாட்டு அதிபருடன் ட்ரம்ப் தொலைபேசியில் பேசுகிறார் சரி ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா கடந்த இதற்கு முன்பு அமெரிக்க துணை ஜனாதிபதியாக இருந்து அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்க குடியரசு தலைவர் தேர்தல் அதிபர் தேர்தல் வருது சரி அதுல வந்து ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி சார்பாக நம்முடைய ட்ரம்ப்பும் டெமோக்ராட்ஸ் எதிர்க்கட்சி சார்பா ஜோ பிடனும் நிற்பதற்கு வாய்ப்புகள் அதிகம்னு எதிர்பார்க்கப்படுது சரி இவரோட மெயின் போட்டியாளரா ஜோ பிடன் வருவார்னு எதிர்பார்க்குறாங்க அந்த ஜோ பிடனோட மகன் உக்ரைன் நாட்ல ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஒருத்தராக இருக்கார் அங்கே அவர் ஏகப்பட்ட ஊழல் செய்திருக்கிறார் பண மோசடி செய்திருக்கிறார் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த உக்ரைன் நாட்டு அதிபருடன் ட்ரம்ப் அவர்கள் தொலைபேசியில் பேசுகிறார் சரி அவர் என்ன சொல்லுகிறார் ஜோபிடனுடைய மகன் வந்து உங்க ஊர்ல அந்த இதுல இதுல இருக்காரு டைரக்டரா அங்க ஏகப்பட்ட பணம் முறையாடல் பல ஆயிரம் கோடி முறையாடல் நடந்திருக்குது பல கோடி டாலருக்கு அதை பத்தி நீங்க வந்து தீர விசாரிக்கணும் அவரோட மகனையும் அந்த அவனையும் அவரையும் விசாரிக்கணும் ஜோ பிடனையும் நீங்க விசாரிக்கணும் நீங்க விசாரிக்கணும் உங்க அரசு விசாரிக்கணும் இதற்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை என்னுடைய அட்டர்னி ஜெனரல் அமெரிக்காவோட அட்டர்னி ஜெனரல் தலைமை வழக்கறிஞரும் என்னுடைய பர்சனல் லாயர் அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு இதுல உதவி செய்வாங்க உக்ரைன் நாட்டு அதிபர்கிட்ட இவர் இவர் சொல்றாரு அமெரிக்க அதிபர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் நாட்டு அதிபரிடம் சொல்றாரு ஜோ பிடனோட மகன் உங்க பெரிய தொழில் அதிபர் அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ல ஒருத்தராக இருக்காரு படிய அளவில் முறையீடு நடந்திருக்குது அதை நீங்க கண்டுபிடிச்சி வெளியில கொண்டு வரணும் இதுக்கு உங்களுக்கு தேவையான இங்கிருந்து அமெரிக்காலேருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் என்னன்றது அட்டர்னி ஜெனரல் அமெரிக்கா அட்டார்னி ஜெனரலும் என்னுடைய பர்சனல் லாயரும் உங்களுக்கு உதவி செய்வாங்க அவங்களோட இங்கே டச்சில் இருங்கன்னு ட்ரம்ப் அவர்கள் தொலைபேசியில் பேசுகிறாரு இது வந்து ஜூலை மாதம் இந்த ஆண்டு நடக்குது இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா உக்ரைன் நாட்டில் வந்து ஜோ பிடன் மகன் வந்து எந்த முறைகேடுலையும் நடக்கலைன்னு அந்த நாட்டோட ப்ராசிக்யூட்ரு அவரே வந்து அதற்கு முன்பு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு சரி அதை மீறி விருப்பம் செய்தார் இந்த விஷயம் என்ன ஆகுது இது ஜூலை மாதம் நடக்குது அடுத்த ஒரு மாத காலத்தில் இது வெளியில கசிய வருது இந்த தொலைபேசி உரையாடல் கிட்டத்தட்ட முப்பது நிமிடங்கள் நடந்த இந்த தொலைபேசி உரையாடல் வந்து வெளியில கசியுது வெளியில கசிஞ்சு வந்த பிறகு ஒரு கட்டத்தில் கடந்த வாரம் நான்கை நாட்களுக்கு முன்பாக அமெரிக்க குடியரசுத் தலைவர் வெள்ளை மாளிகையை வந்து ஒரு டிரான்ஸ்கிரிப்டை வெளியிடுறாங்க இதெல்லாம் தான் இவர் பேசினாருன்னு சரி இந்த முதல்ல வெளி வந்தது பாத்தீங்களா அந்த தொலைபேசி உரையாடல் சரி அந்த தொலைபேசி உரையாடல் எப்படி வெளியே போனது என்பது ஒரு அதிபருடைய தொலைபேசி அது ஒரு அதிபரோட தொலைபேசி உரையாடல் எப்படி வெளியே போனது சரி கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன் வாங்க அவர் இன்னொரு நாட்டு அதிபரோட அமெரிக்க அதிபர் பேசிய தொலைபேசி உரையாடல் எப்படி வெளியே போனது என்பதை விசாரணை நடத்துறதுக்கு அவர் கிளின்டன் இவர் வந்து ட்ரம்ப் வந்து உத்தரவு போடுகிறார் யாரா இதை கொடுத்தா எப்படி போச்சு அப்படின்னு அந்த உரையாடல் என்ன ஆகுது அது வெளியில வந்து கசிஞ்ச உரையாடல் ஒரு புகாராக அமெரிக்கால உள்ள இந்த புகார்களை விசாரிக்கும் ஒரு அமைப்பிடம் கொடுக்கப்படுகிறது சரி அந்த அமைப்பு வந்து அதை வந்து விஷயம் வெளியில கசிஞ்ச உடனே அவங்க வந்து அதை வந்து யுஎஸ் காங்கிரஸ்க்கு யார் ஹவுஸ் ரெபர்சனேட்டிவ்னு சொல்றோமே டெமோக்ரட்ஸ் கண்ட்ரோல் பண்றாங்களே ஜனநாயக கட்சி சார் அவங்களுக்கு போய் சேர்ந்துடுது அதன் பிறகு வந்து அந்த டெமோரட்ஸ் அந்த ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு முழு அளவு விசாரணைக்கு யாரை உட்படுத்துகிறார்கள் என்றால்

என்ன சொல்லுகிறார்கள் என்றால் நியூயார்க் டைம்ஸ் வாஷிங்டன் போஸ்ட் ராய்டர்ஸ் போன்ற மிகப்பெரிய பத்திரிகைகள் அவர்கள் சொல்லுவதே வந்து உண்மை பெரிய அளவில் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் சரி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இந்த உரையாடலை வெளியே எடுத்து விட்டது ஒரு சிஐஏ ஆஃபீஸர்ன்றாங்க சரி சிஐஏ வந்து அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது தானே அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உளவமைப்பு அதாவது அரசோட கட்டுப்பாட்டில் அந்த உளவமைப்பு அதிபர் ட்ரம்ப்பின் கீழ் இயங்கக்கூடிய சிஐஏ அதிபர் பேசிய உரையாடலேயே எடுத்து வெளியே விட்டிருக்கிறது அப்படி என்றால் சிஏஏ ட்ரம்ப்பை கவிழ்க்க எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள கொள்ளுகிறதா என்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வெளியே வருகிறது ஏன்னா இதற்கு முன்பு வந்து கிளின்டன் விஷயத்துல இப்படி நடக்கல வேறு விதங்களில் இது கசிந்தது சிஏஏட ரோல் கிடையாது ரிச்சர்ட் நிக்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வாஷிங்டன் போஸ்ட் அந்த வாட்டர் கேட் ஊழலை வெளியில கொண்டு வருது அப்பையும் வந்து உலக பெரிய ரோல் கிடையாது சரி எட்நூத்தி அறுபத்தெட்டுல ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தெட்டுல ஆண்ட்ரூ ஜான்சன் பீரியல் என்ன நடந்ததுன்னு தெரியல நமக்கு ஏன்னா நூறு ஆண்டுகளுக்கு நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆகவே முதன்முறையாக வந்து நாம் பார்க்கலாம் சிஐஏ என்ற சர்வ வல்லமை பொருந்திய அமைப்பு உலகின் பல நாடுகளையும் அந்த நாட்டின் அதிபர்கள் இவர்களுக்கு ஒத்துவராதவர்களாக இருந்தால் அதை ஊடுவி அந்த நாட்டின் அதிபர்களை கொலை செய்வது ஆட்சிகளை கவிழ்ப்பது இவற்றையெல்லாம் செய்த சிஐஏ தன்னுடைய சொந்த அதிபருக்கு எதிராக இன்று அவர் பேசிய ஒரு மோசமான ஒரு உரையாடல் அது வந்து வெளிப்படையாக அமெரிக்க தேர்தலில் ஒரு வெளிநாட்டு சக்தி ஒரு வெளிநாட்டை நீங்கள் இதில் வந்து தலையிடணும்னு சொல்றது வந்து அமெரிக்க ஜனநாயகத்திற்கு முற்றிலும் எதிரானது அமெரிக்க அரசியலமைப்பு சாசனத்துக்கும் சட்டங்களுக்கும் எதிரானது சரி இந்த உரையாடலை வெளியே லீக் பண்ணது யாருன்றது இந்த பிரச்சனையோட முக்கியமான அம்சம் இதை யாரோ ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர் கண்டுபிடித்திருந்தார் என்றால் கூட நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் வாஷிங்டன் நிக்சனோட வாட்டர் கேட் ஊழலாம் அப்படி இதை வெளியிட்டது ஒரு சிஐ ஆஃபீஸர்னு அமெரிக்காவின் முன்னணி பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்திருக்கின்றன அப்படி இந்த பிரச்சனையின் முக்கியமான கோணம் அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கிறது அப்ப சிஐ அந்த அவ்வளவு சர்வ வல்லமை பொருந்திய சிஐ தன்னுடைய சொந்த அதிபருக்கு எதிராக காய்களை நகர்த்துகிறது என்றால் அப்ப அதிபருக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளே குறிப்பாக சிஐஏ போன்ற அமைப்புகளே வந்து ஈடுபட தொடங்கி இருக்கின்றன என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லை இந்த இடத்துல என்னுடைய கேள்வி அமெரிக்காவில் ஜனநாயகம் தலை தோங்கி இருக்கிறத நீங்க சொல்றீங்க இந்த விஷயம் சரியான விஷயம் ஜனநாயகம் அங்க இருக்கு பாருங்க அப்படின்றீங்க நீங்க சொல்றீங்க உங்களுடைய குரலா நான் இப்பயும் அதை உறுதி செய்கிறேன் ஜனநாயகம் அங்கு அமெரிக்காவால் உலகின் பல நாடுகள் ஜனநாயகத்தை இழந்து சர்வாதிகாரிகளின் கோரப்பிடியில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது வேற விஷயம் ஆனால் அமெரிக்க ஜனநாயகம் என்பது அமெரிக்காவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜனநாயகம் என்பது அதில் பல குறைகள் இருந்தாலும் நன்றாக கவனிக்க வேண்டும் பல குறைகள் இருந்தாலும் அது செழித்தோங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஜனநாயகம் என்பது அமெரிக்க ஜனநாயகம் தான் சரி அமெரிக்காவில் நாற்பத்தி மாநிலங்கள் இருக்கின்றன நாற்பத்தொன்பது மாநிலங்களுக்கும் சுப்ரீம் கோர்ட் இருக்குது அமெரிக்காவோட ஒட்டுமொத்த சுப்ரீம் கோர்ட்ன்றது வந்து ஒரே இடத்துல இருக்கு அங்கு அரசியலமைப்பு சாசன பிரச்சனைகளை தவிர வேறு எதுவும் வருவதில்லை சரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தி ஒன்பது மாநிலங்களும் பிரிந்து போக விரும்பினால் அவர்கள் பிரிந்து போகலாம் அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கிறது சரி இன்னொன்னு அங்க கீழமை அளவுலேயும் எந்த அளவுக்கு வந்து கிராஸ் ரூட் லெவல் இது இருக்குன்னா ஒரு உதாரணத்துக்கு அணு உலை நீங்கள் அமெரிக்காவில் ஒரு மாநிலத்தில் ஏற்படுத்துகிறீர்கள் என்றால் அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய நம்முடைய பஞ்சாயத்துகளுக்கு இணையான அமைப்பு இருக்கலை லோக்கல் பாடி அவர்கள் அதை எதிர்த்து தீர்மானம் போடுகிறார்கள் என்றால் நீங்க அங்க அணு உலையை அமைக்க முடியாது ஆகவே இது போன்ற விஷயங்களை கொண்டே போகலாம் நான் ஏன் ஜனநாயகம் தழைத்துவங்கி இருக்கிறது ஓர் ஆயிரம் குறைகள் இருந்தாலும் என்று சொன்னால் மூன்று நாட்களுக்கு முன்பு ட்ரம்ப் வந்து உக்ரைன் அதிபருடன் பேசிய தொலைபேசி உரையாடல் அதில் அந்த டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கார் பாருங்க ஆக்டிங் டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அவரை வந்து இந்த சிறப்பு விசாரணை கமிட்டி அதாவது அமை கீழமை கீழவையில இருக்கக்கூடிய டெமோக்ராட்ஸ் இருக்காங்க இல்லையா அவர்களுடைய விசாரணை கமிட்டி அதுல வந்து ரிபப்ளிகன் கட்சியை சார்ந்தவங்களும் ட்ரம்ப் கட்சியை சார்ந்தவங்களும் இருக்காங்க எதிர்கட்சி டெமோக்ராட்ஸும் சார்ந்தவங்களும் இருக்காங்க ஜனநாயக கட்சியோட ஒருவர்தான் தான் அதில் தலைவராக இருக்கிறார் சரி மூணரை மணி நேரம் அமெரிக்க உளவுத்துறையின் ஆக்டிங் டைரக்டராக இருக்கக்கூடியவரை மூணு மணி நேரம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அவங்க கொடாயிராங்க யாரு டெமோக்ராட்ஸும் கொடாயிராங்க ரிபப்ளிகன்ஸும் கொடாயிராங்க அவர் நல்ல பதில் சொல்லிக்கிட்டே வர்றார் அத வந்து நேரடி ஒலிபரப்பு செய்கிறார்கள் அதை நேரடி ஒலிபரப்பு செய்கிறார்கள் இது கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன் வெளியில போயிடு அப்படிலாம் இல்ல நேரடியாகவே அது ஒலிபரப்பாக இதுதான் ஜனநாயகம் நிச்சயமா நீங்க இதை வந்து கண்டெக்ட் என்ன கண்டெக்ட்ல சொல்றன்றதை நம்ம இதை புரிஞ்சுக்கணும் உலகின் பல நாடுகள் அமெரிக்காவால் மறுபடியும் சொல்கிறேன் ஜனநாயகத்தை எழுந்து சின்ன பின்னமாக இருக்காங்க அமெரிக்காவுக்கு உள்ளே வந்து ஒரு ஒரு ரோபஸ்ட் டெமோக்ரஸின் வாங்க ஒரு வலுவான ஜனநாயக அமைப்பு அங்கே இருக்குது அதனால தான் வந்து அதிபருக்கு எதிரான ஒரு மிக மோசமான குற்றச்சாட்டை அவர்கள் விசாரணை நடத்தும் சாதாரண விசாரணை கிடையாது ஹவுஸ் கமிட்டி என்கொயரி பார்லிமெண்ட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி அதுல வந்து அந்த உளவுத்துறை தலைவர் வந்து அவர் மூன்று மணி நேரம் குடாயப்படுகிறார் அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஐஜின்றாங்க அவரை சரி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அந்த இன்ஸ்பெக்டர் ஜெனரல் வந்து இந்த விசில் ப்ளோவர் கொடுத்தா இருப்பாருங்க சிஐஏ அந்த கம்ப்ளைண்ட்டு அதை அந்த ஐஜி பார்த்துட்டு என்ன சொல்றாரு இதில் இந்த இந்த குற்றச்சாட்டில் இந்த உரையாடலில் இருக்கக்கூடிய அனைத்தும் உண்மைதான் இது பேசப்பட்ட விஷயம்தான் மேலோக்கம் மேலோட்டமாக பார்க்கும் பொழுதே இதில் வந்து பூர்வாங்க உண்மை இருப்பதாக தெரிகிறதுன்னு அந்த ஐஜி சொல்கிறாரு சரி நினைச்சு பாருங்க நம்ம நாட்டில் நடக்குமா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் எந்த ஆவனா இருக்கட்டும் அவருக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இதே போல வெளியில் வருகிறது இதே போன்ற ஒரு விசாரணை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன் அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரதம மந்திரின் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு வச்சுக்கோங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு மூத்த அதிகாரி வெளிப்படையாகவோ அல்லது இன் கேமரா புரொசீடிங்லயோ

ட்ரம்ப் இப்ப என்ன சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காருன்றத நம்ம சுருக்கமா இப்ப சொல்லிட்டோம் சரி இல்ல என்னுடைய இன்னொரு கேள்வியும் சார் இந்த இடத்துல நாம ஏன் இதை பத்தி விவாதிக்கணும்னா ட்ரம்ப்புடைய ட்யூட்டு தான் என்னன்ற சொல்றாரு ட்ரம்ப் வந்து இந்திய உலக அந்த உலக பொருளாதார சந்தையே மிகப்பெரிய சிதைவடை வாய்ப்பு இருக்கு என்னை நீங்க இம்பீச்மெண்ட் பண்ணிட்டா அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறாரு உலக சந்தைகளே பயப்படுற அளவுக்கு எச்சரிக்கை விடுக்கிற அளவுக்கு சர்வாதிகாரியா ட்ரம்ப் அவருடைய போக்கு எப்படி இருக்கு இந்த வார்த்தை ஆமா இதுல வந்து முதல்ல வந்து ட்ரம்ப்போட மனநிலை ட்ரம்ப்போட பர்சனலிட்டி ஆளுமைன்னு சொல்லுவோம் இல்லையா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆளுமை இருக்கும் சரி அத ட்ரம்ப்போட ஆளுமை பற்றி பேசும்போது அகைன் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் அதிபராக அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தின் ஒரு அரசியல் பேராசிரியர் அவர் ரெண்டு விஷயத்தை இது இன்னொருவரை போல அவருடைய சொன்னீங்க இவர் வேறு ஒருவர் என்ன சொன்னார்னா இவர் இம்பீச்மெண்ட் பண்ணப்பட வேண்டும் பண்ணப்பட வேண்டும் பண்ணப்படலாம் இவர் இம்பீச்மெண்ட் ஏன் பண்ணப்படணும் தங்க கருத்து அவர் என்ன சொல்றாரு இவர் ஒரு ஸ்டடி மைண்ட் இல்லாதவர் அவருடைய மென்டல் மேக்கப்ன்றது வந்து ஒரு மனது ஒரு ஆரோக்கியம் என்பது ஒரு ஸ்திரத்தன்மையற்றது இது வந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்தானதுன்னு ரொம்ப மென்மையா சொல்றதுனா அவருடைய மனநிலை வந்து அதிபராக இருப்பதற்கு தகுதியற்றது ஒரு அன்பிரடிக்டபிள் பர்சன் அப்படின்னு அவர் சொல்றாரு ட்ரம்ப் பத்தி அவர் சொல்றாரு இப்ப இந்த பிரச்சனைக்கு வருவோம் இந்த உக்ரைன் இஷ்யூல இம்பீச்மெண்ட் இஷ்யூல வந்து நம்ம அது என்னன்றதை விளக்கிட்டோம் சரி இப்ப வந்து ஹவுஸ் காங்கிரஸ்ல அது இருக்குது ஹவுஸ் காங்கிரஸ்ல அது எப்ப வந்து இதுக்கு வரும் இது அடுத்து ஓட்டெடுப்புக்கு வரும் அப்படி நமக்கு தெரியல இன்றைய நிலவரப்படி டெமோக்ராட்ஸ் வந்து யாரு எதிர்கட்சியினர் வந்து எப்படியாவது இம்பீச் பண்ணணும்னு துடியா துடிக்கிறாங்க சரி ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது அவங்க பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணணும் விரும்புறாங்க அப்படி ஒருவேளை கீழ் அவையில் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்ல வந்து அவர் அங்க வந்து டெமோக்ராட்ஸ்க்கு வந்து அதிக மெஜாரிட்டி இருப்பதால் அவர் வந்து இம்பீச் பண்ணப்பட்டாலும் செனட்ல வந்து அவர் தப்பிப்பதற்கு வாய்ப்புகள் இன்றளவில் அதிகமாக இருக்கிறது சரி ஆனா பிரச்சனை கைய மீறி போச்சுன்னா ட்ரம்பால வந்து நமக்கு சிக்கல் அடுத்த தடவை ரெண்டாவது ஜெயிக்க முடியாது ரிப்பப்ளிகன் பார்ட்டியாலனா அந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டியை அவரை கைவிட்டு கைவிட்டுணும்னு ஒரு தகவல் இருக்குது சரி அது அது என்ன ஆக போகுதுன்றது நமக்கு தெரியாது போக போக நீங்கள் சொன்னது போல வந்து ட்ரம்ப் நேத்து பத்து ட்வீட் போட்டிருக்காரு ஏன் போட்டாரோ அதுக்கு முந்தின நாள் தான் நான் சொன்னேன் பிபிசியில் மூணு மணி நேரம் நேரடியாக விசாரணை நடத்தப்பட்டு அதில் சம்மந்தப்பட்ட டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸே வந்து கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டார் இந்த உரையாடல் உண்மை உரை நதிபரோட அப்போ பத்து ட்வீட் போடுறாரு அதில் அவர் என்ன சொல்லுகிறார் இந்த முயற்சி இம்பீச்மெண்ட் முயற்சி இது மேலே தொடர்ந்து போவது என்பது உலக வர்த்தகத்தை பங்கு சந்தைகளை கடுமையாக பாதிக்கும்ன்றார் இந்த மிரட்டல வந்து சர்வாதிகாரத்தன்மை உள்ளவர்கள் தான் சொல்லுவாங்க அதுதான் உண்மைதான் சர்வாதிகாரத்தன்மை உள்ளவர்கள் தான் சொல்வார்கள் நீங்க பாத்திருப்பீங்க நம்ம ஊர்லயே பாத்திருப்பீங்க பிரதமர்களோ முதலமைச்சர்களோ அவங்களுக்கு தீராத அரசியல் நெருக்கடி வரும்பொழுது தேசபக்தின்னு கிளப்பி விட்டுருவாங்க சரி அல்லது வந்து நான் வந்து தமிழ்நாட்டுக்காக இவ்வளவு செஞ்சேன் கவுக்குறதுக்காக பண்றாங்கன்றவாங்க அரசியல்வாதிகள் எப்பயுமே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டில் அந்த குற்றச்சாட்டில் மிகப்பெரிய பூர்வாங்க ஆதாரங்கள் இருக்கும் பொழுது மருத்துவ ஒதுக்க முடியாத அளவுக்கான ஆதாரங்கள் இருக்கும் பொழுது எது எங்கே போய் தஞ்சம் அடிவார்கள் என்றால் நீங்கள் என்னை என்னை பதவி நீக்கம் செய்தால் சிறைக்கு அனுப்பினால் இந்த நாடு நாசமா போகும் பொருளாதாரம் நசிஞ்சிரும் எதிரிகள் வலுப்பெற்று விடுவார்கள் இப்படித்தான் பேசுவாங்க அந்த மொழியை தான் நேற்று பேச ஆரம்பிச்சிருக்காரு ட்ரம்ப் சரி இது நடப்ப ஒரு வித்தியாசமான விஷயம் நேற்றும் இன்றும் நேற்றைக்கு குறிப்பாக என்ன சொல்றாங்கன்னா வந்து பெட்டிங் ஓடுதான் பெட்டிங்ல வந்து இம்பீச்மெண்ட் பண்ண மாட்டாரா பண்ணப்படுவாரா அல்லது எஸ்கேப் ஆயிடுவாரா என்ற அந்த பெட்டிங் ஓடுது அமெரிக்காவில அமெரிக்காவில அந்த பெட்டிங் லாபியில ஓடுது அதுல அறுபது சதவீதம் பேர் வந்து இம்பீச் பண்ணப்படுவார்னு சொல்றாங்க ஸோ அந்த சூதாட்டமே நடக்குது சூதாட்டமே நடக்குது இம்பீச் பண்ணப்படுவாரா இல்லையா என்று ஆகவே இந்த நிலைமை வந்து கண்டிப்பாக அமெரிக்காவின் அமெரிக்கா அமெரிக்காவிலும் இன்னைக்கு பெரிய அளவில் வந்து பொருளாதார மந்த நிலை வந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் வந்து கொண்டிருக்கிறது அதில் அமெரிக்க பங்கு சந்தையிலும் அமெரிக்க பொருளாதாரத்திலும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தாக்கங்கள் வந்து பாதிப்புகள் வந்து உலக பொருளாதாரத்தை கண்டிப்பாக பாதிக்கும் இந்தியாவையும் எல்லாரையுமே பாதிக்கும் இதுதான் உண்மை ஏன்னா வந்து டாலரை நம்பி தான் இன்றைக்கு உலகம் இருக்கு சரி டாலர்ன்றது யுனிவர்சல் கரன்சியாக மாறி போச்சு ஆகவே நீங்க வந்து பங்கு சந்தையில வந்து அடி உழுது பொருளாதாரம் வந்து மேலும் மேலும் கீழே போகுது அப்படின்னும் போது என்ன கேட்டிங்கன்னா செயின் சைன் எஃபெக்ட்டா ஒன்னு அடிவாங்க ஆகவே இப்ப லேட்டஸ்ட் தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நேற்றுக்கு முன்தினம் அந்த மூன்று மணி நேர விசாரணைக்கு பிறகு நேற்று வந்து பெட்டிங் ஓடுது பெட்டிங்ல வந்து கிளீன் இவர் நம்முடைய ட்ரம்ப் 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 வந்து மீட்ஸ் செய்யப்படும் மீட் செய்யப்படுவார்னு அறுபது பேர் வந்து பெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து எப்படி போகும்ன்றத நம்ம ஒரு இரண்டு மாதங்களாவது நாம வந்து பொறுத்து தான் நம்ம வந்து இதை பார்க்க வேண்டியது இல்லை சார் இந்த இம்பீச்மெண்ட் பத்தி சொன்னீங்க இம்பீச்மெண்ட்னா பதவி நீக்கம் அப்படின்னு பொருள் படுமா அப்படின்றதே அது வாதம் தான் அது அதுவே வந்து தான் விட வேண்டும் ஆனா அவர் வந்து பதவி நீக்கமே செய்யப்பட மாட்டார் ஏன்னா சென்னட்டுக்கு போய் அங்கயும் அவர் காப்பாற்றப்படுவார் அவருடைய பதவி தொடர வாய்ப்பு இருக்கு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க சரிங்களா அதே மாதிரி இந்த இம்பீச்மெண்ட்ல ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது இருக்கு சார் வேற ஏதாவது நிகழ்வுகள் நடக்குமா அந்த இம்பீச்மெண்ட் நடந்தா நடக்கும் எப்படின்னா முதல்ல அந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ்ல என்ன நடக்கும்ன்றதை சொல்கிறேன் சரி ஏற்கனவே நாம் சொன்னோம் ரெண்டு ஜனாதிபதிகள் வந்து அதிபர்கள் இம்பீச் பண்ணப்பட்டாங்க தப்பிச்சிட்டாங்க ஏன்னா செனட்டில் மெஜாரிட்டியில் ஆமாம் செனட்ல வந்து என்ன நடக்கும்னா ஹவுஸ் காங்கிரஸில் வந்து நீங்கள் வந்து ஓட்டெடுப்பு விவாதம் சிம்பிள் மெஜாரிட்டி அவர் இம்பீச் பண்ணிவிடுவாங்க செனட்டில் போகும்போது என்ன நடக்கும்னா செனட்ல வழக்கு விசாரணை நடக்கும் செனட்ல என்ன ப்ரொசீஜர்னா அமெரிக்காவின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இப்ப அமெரிக்கால இருக்க நாற்பத்தி ஒன்பது நீதிமன்றங்களுக்கும் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் இருக்கு பட் ஒட்டுமொத்த அமெரிக்காக்குமான சுப்ரீம் கோர்ட் ஒண்ணு இருக்கு அந்த சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து செனட்ல விசாரணை நடக்கும் சரி அந்த எதிராக இங்க நம்ம ப்ராசிக்யூட்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லுவோம் அரசு வழக்கறிஞர் வழக்கறிங்க அது போல வந்து டெமோக்ராட்ஸ் இருக்காங்க இல்லையா எதிர்கட்சியை சார்ந்த அந்த காங்கிரஸ் மேன் அவங்க வந்து அவரை கொடாய்வாங்க குறுக்கு விசாரணை செய்வாங்க அதிபரை

ஃபைனல் ஃபிகர் அவர் அவர் முன்னால நடக்கும் அப்ப வந்து இவருக்கு எதிராக ட்ரம்ப்புக்கு எதிராக போலீஸ் வழக்கறிஞர் நம்ம சாமானியனுக்கும் புரிகிற மாதிரி சொல்லலாம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக வந்து டெமோக்ராட்ஸ் ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்களும் ட்ரம்ப்புக்கு ஆதரவா அங்க இருக்க அட்டர்னி ஜெனரலும் எதிர்கட்சியினர்னு சொல்லலாம் அவ்வளோதான் அவங்க ஆமாம் அவர் சார்ந்தவர்கள் அதை அவரை டிஃபெண்ட் பண்ணுவாங்க சரி அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஆமாம் இவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மைன்னு அவர் வந்து தீர்ப்பு சொல்லணும் அதன் பிறகு அது டூ தேர்டு நிறைவேறணும் அவர் சொன்ன பிறகு டூ தேர்டு நிறைவேறலாம் எஸ்கேப் சரி அவர் வந்து தீர்ப்பு சொல்லும் பொழுது வந்து தீர்ப்பு சொன்ன பிறகு விடக்கூடிய அந்த ஓட்டெடுப்பில் டூ தேர்டு வரணும் வந்தால் தான் இம்பிச்சு அதெல்லாம் அவ்வளவு சுலபமானது கிடையாது சரி அதனால தான் சொன்னால் இது வரைக்கும் நடந்த ரெண்டுமே வந்து லோயர் ஹவுஸோட முடிஞ்சு போச்சு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க பட் பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் வரும் சரி வேளை இம்பீச் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க இம்பீச்மெண்ட் நடந்து செனட்ல வந்து ப்ரூவ் பண்ணிடுறாங்க ஓட்டெடுப்புல எடுப்புல அறுபத்தேழு நூறு ஓட்ல அறுபத்தேழு ஓட்டு விழுந்துருது அதுக்கு ஆதரவா பிரசிடன்ட் இம்பீச் பிரசிடன்ட் வந்து டோட்டலா பதிவு நீக்கம் செய்யப்பட்டார் அடுத்து என்ன யார் அடுத்த அதிபர் தேர்தலா கிடையாது அமெரிக்க துணை ஜனாதிபதியாக இப்ப இருக்கார் இல்லையா அவர் வந்து அதிபர் ஆயிடுவார் அமெரிக்காவோட சிஸ்டம் அந்த நாலு ஆண்டுகள் வந்து அதிபர் துணை ஜனாதிபதி துணை ஜனாதிபதி ஜனாதிபதி வந்து ஏதோ காரணங்களால் பதவி விலகிறார் ஊழல் குற்றச்சாட்டில் சாட்டப்பட்டு இது போல நடந்ததே இல்ல அந்த மாதிரியோ அல்லது வந்து சுட்டுக் கொல்லப்படுகிறார் அல்லது இயற்கையான மரணம் வருகிறது எல்லாம் நடந்தது என்றால் துணை ஜனாதிபதி ஆட்டோமேட்டிக்கா ஜனாதிபதி ஆயிடுவார் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்க வாய்ப்பு இல்ல நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது சார் வாய்ப்புகள் குறைவு குறைவு இது வரைக்கும் அப்படி நடந்தது இல்லை அது அப்படி சொல்றதாலேயே வந்து அது நடக்காது நீங்க சொல்ல முடியாது சரி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு முன்னதாரணம் வரலாம் இப்ப கீழவையில வந்து அவரை வந்து இம்பீச்மென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உலக நாடுகள் என்ன மாதிரி பாதிப்புகளை எதிர்ப்பு இது ஒரு சிக்கலான கேள்வி இந்த ஓல் ப்ராசஸ் இப்படி வச்சுக்கலாம் நீங்க அந்த இம்பீச்மென்ட் ப்ராசஸ் தொடருது நீங்கள் சொன்னது போல ஹவுஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸ்டர்ஸ் கீழ் நிதி கீழ் அவையில வந்து அவங்க இம்பீச் பண்ணிடுறாங்கன்னா இது என்ன பாதிப்பை உலகத்துக்கு ஏற்படுத்தும் கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது கடந்த காலங்களை விட இப்ப ஏற்படுத்தும்ன்றதுதான் ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது என்ன பொருளாதார பொருளாதார நிலை அப்படி மூணு விஷயங்களை சொல்றாங்க ஆபத்து இருக்குன்னு பிரச்சனைகளை பாதிக்கணும் சரி ஒண்ணு வந்து அமெரிக்க சீன வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இல்லையா இப்ப கொஞ்சம் அது வந்து சமரசத்துல நிக்குது பதினஞ்சு நாள் நிறுத்தி வச்சிருக்காரு அவரு அக்டோபர் பதினஞ்சு தான் வந்து அடுத்த சாங்ஷன் வரப்போகுது ஆகவே அமெரிக்க சீன வர்த்தக உறவுல நடந்துகிற பேச்சுவார்த்தைகள் சிதிலமடையலாம் சரி அது மோசமா போகலாம் ஏன்னா இங்க ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருக்கும்போது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாம கண்ணாமின்னான்னு போகலாம் அது எப்படி எப்படியோ போய் நாசமா போகலாம் சரி அது பாதிப்போம் நம்ம கடந்த முறை சீனா அமெரிக்க வர்த்தக போரை பத்தி பேசும்போது சொன்ன மாதிரி வந்து அது தொடர்வது அமெரிக்க சீன வர்த்தக போராட்டம் முரண்பாடு மோதல் தொடர்வது உலக பொருளாதாரத்தை பாதிக்கும்ன்றது நிறைய பேசிட்டோம் நம்ம அதுல ஒரு பாதிப்பு கண்டிப்பா வரும் ஏன்னா இப்ப அதுல ஒரு சமரசத்தை நோக்கி ட்ரம்ப் அரசாங்கம் போய் கொண்டிருக்கிறது அது வந்து பாதிக்கப்பட்டதுனா பழைய நிலைமைக்கு போய் சிக்கல் இரண்டாவது வந்து ஈரான் இஷ்யூ உங்களுக்கு தெரியும் ஈரான் வந்து அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஈரான் மீதான பொருளாதார தடைகளை அதிகமாக்கி இருக்காரு ட்ரம்ப் பத்து நாட்களுக்கு முன் இருபது நாட்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவின் ரெண்டு எண்ணெய் கிணறுகள் மீது போடப்பட்ட குண்டுகளுக்கு பிறகு வந்து பற்றி எரிந்தது அதன் பிறகு அந்த மோதல் இன்னமும் அதிகமாச்சு இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சரி மூணாவது வந்து பிரக்ஸிட் இங்கிலாந்து வந்து ஐரோப்பிய யூனியன்ல இருந்து வெளியில வருது அக்டோபர் முப்பத்தி ஆறாம் தேதி வெளியில வருது இந்த மூன்று விஷயங்களிலும் இம்பீச்மெண்ட் பண்ணப்பட்டார் என்றால் இது ஏதோ ஒரு விதத்தில் உண்மை பங்கு சந்தைகள் விழும் என்ன விலை ஏறும் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு வந்து ஆகவே ட்ரம்ப் அவர்கள் வந்து இம்பீச்மெண்ட் பண்ணப்பட்டால் அல்லது இம்பீச்மெண்ட் மூவ் இன்னும் சூடுபிடிக்க தொடங்குதுன்னா சரி அது வந்து உலகையே பாதிக்கும் வெறும் அமெரிக்கா பொருளாதார சந்தை பொருளாதார சந்தையை பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்தை பாதிக்கும் அதாவது பங்கு சந்தைகளை பாதிப்பது என்பது எப்பயுமே வந்து ஒரு இண்டிகேட்டர் நாசமா போயிட்டு பங்கு சந்தைகள் வந்து உங்களுக்கு வந்து பாதிப்புக்கு உள்ளாகும் பங்கு சந்தைகள் பாதிப்புக்கு தொடர்ந்து பாதிப்புகள் வரும்போது அது பொருளாதாரத்தையும் பாதிக்கும் சரி வந்து ஒன்றை சார்ந்தில அந்த தடித்த வார்த்தை நீங்க சொல்ல சொல்ல காரணம் என்ன சார் இதெல்லாம் நடந்துருமான்னு ஒரு பயம் இருக்கு உங்களுக்கு இல்லங்க இப்போ இது இது வந்து நடந்தால் நடந்தாலும் இந்தியர்களுக்காக நமக்கு எல்லாருக்குமே சார் அது அது வரோம் இந்தியன் பாயிண்ட்டுக்கு வரோம் நம்ம அடுத்து வரோம் இது நடந்துதுன்னா நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா இதுவரைக்கும் எந்த பிரசிடென்ட்டையும் அவங்க ஃபுல்லா இம்பீச் பண்ணல ஹாஃப் இம்பீச்மென்ட்ல தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதோட அர்த்தம் தட் டசன்ட் மீன் உங்களுக்கு வந்து இது நடக்காதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா சட்டத்தில் இடம் இருக்குது எப்பயுமே ஒரு முன்னா முன் உதாரணம் என்பது இருநூறு ஆண்டுகள் பொறுத்து கூட நடக்கலாம் இன்றைக்கு அமெரிக்க ஜனநாயகத்தின் வயது இருநூறு ஆண்டுகள் என்றால் அந்த இருநூறு ஆண்டுகளில் நடக்காதது ஏன் இந்த ஆண்டு நடக்கூடாது அப்படி எதுவும் கிடையாது இயற்கை என்பது அப்படித்தான் அப்படி நடந்தாலும் தான் நம்ம பேச முடியும் எப்பயுமே அதை தான் நம்ம பேச முடியும் இதுக்கு நேத்து அவர் போட்ட ட்வீட் ஒரு முக்கிய காரணம் நேற்று பத்து ட்வீட் போட்டிருக்காரு பத்து ட்வீட்லுமே ட்ரம்ப் வந்து வழக்கமாக பிரஸ் மீட்ல எல்லாம் கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசக்கூடிய ட்ரம்ப் நேற்று முன்தினம் செய்தியாளர் பேசும்போது ஸ்ருதி குறைஞ்சிருந்ததுன்னு எழுதுறாங்க ஒரு பயம் வந்திருக்கிறது ரெண்டாவது நேத்து அவர் போட்ட எல்லா ட்வீட்லயுமே நீ என்ன கை வச்சீன்னா பங்கு சந்தை கிராஷ் ஆகும்றாரு அப்ப அரசியல்வாதிகள் நமக்கு தெரியும் அவங்க அவங்களுக்கு பாதிப்பு பதவிக்கு ஆபத்துனா அவங்க என்னெல்லாம் செய்வாங்கன்னு சரி அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய குளோபலைஸ் எக்கானாமி நம்ம சொல்றோம் இன்று உலகமே ஒரு கிராமமாக சுருங்கி விட்டது பொருளாதார தாராள மயமாக்கத்திற்கு பிறகு வந்து ஒரு தேசத்தில் நடப்பது இன்னொரு தேசத்தை பாதிக்கும் அது அமெரிக்கா மாதிரியான ஒரு தேசத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கண்டிப்பா இந்தியாவை பாதிக்கும் சரி சீனாவை பாதிக்கும் இதுதான் யதார்த்தம் ஆகவே ஒருவேளை அவர் இம்பீச் பண்ணப்பட்டால் நான் சொன்ன இந்த மூணு விஷயம் இருக்கு பாத்தீங்களா சைனா யுஎஸ் அந்த ட்ரேட் டாக்ஸ் பாதி அது என்ன ஆகும் தெரியாது ஈரான்ல என்ன ஆகும் தெரியாது ஏன்னா கவனத்தை அரசியல்வாதிகள் பதிவில் இருக்கலாம் என்ன செய்வார்கள் இவனே ரெண்டு ட்ரோன்ல அட்டாக்க பண்ணிட்டு இதை ஈரான் தான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஈரான்ல போய் ரெண்டு குண்ட போட்டான்னு வச்சுக்கோங்க முடிஞ்சு போச்சு கதை ட்ரம் மட்டும் எல்லாருக்கும் பாரசீக வளைகுடாவில் எண்ணெய் கிணறுகள் எவ்வளவு இருக்கின்றன உலகில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்திற்கும் மேல் ஐம்பது இல்லை அதற்கும் மேலே இருக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் போக்குவரத்து இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் அது வந்து ஈரான் சவுதி இந்த இந்த பர்ஷியன் கல்ஃபு நம்ம சொல்லுவோம் அங்கே தான் கப்பல்கள் போயிட்டு இருக்கு அங்கே போய் நாலு பாம்பை போட்டானா முடிஞ்சது கதை அது எப்படி பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா பொருளாதாரம் என்பது அடிப்படையில் எண்ணெய் ஆயில் சப்ளை கச்சா எண்ணெய் உற்பத்தி கச்சா எண்ணெய் விலை இப்படி சொல்லலாம் கச்சா எண்ணெய் உற்பத்தி மற்றும் கச்சா எண்ணெய் விலையின் அடிப்படையில் தான் அளவில் பொருளாதார பாதிப்புகளும் முன்னேற்றங்களும் பின்னடைவும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அது வந்து தன் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிரச்சனையை திசை திருப்ப ட்ரம்ப் அதை செய்யலாம் அவரோ ஏற்கனவே மனநிலை வந்து சரியாக இல்லாதவர் என்று அமெரிக்க அறிஞர்களை கூறுகிறார்கள் ட்ரம்ப் நடவடிக்கைகளை பார்த்தாலே நமக்கு அது தெரியும் மூணாவது பிரெக்சிட் பிரெக்சிட் வெளியில் போகும்போது ஏற்கனவே யூரோப்பியன் யூனியன் உள்ள இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் இவையெல்லாம் ஒரு புறம் இந்தியா வந்து ஏற்கனவே நாம வந்து ஒரு பொருளாதார மந்த நிலையில் என்று நம் கடந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியாது அப்ப வெளியில இவ்வளவு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன பாதிப்பு ஏற்படுது இன்று காலை ஐ திங்க் டெக்கான் கிரானிக்கில் ஏதோ ஒரு பேப்பரில் நான் பார்த்தேன் சவுதி அரேபியால அந்த ரெண்டு ரெண்டு ஆயில் ரிக்ஸ் ரெண்டு எண்ணெய் கிணறுகள் மீது போடப்பட்ட அந்த குண்டுகள் இருக்கு இல்லையா அது வந்து இங்க வந்து சென்னையில் சொல்றான் நம்ம எல்பிஜி கனெக்ஷன்ஸ்க்காக கேஸ் புக் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அது வந்து பேக்லாக் அதிகமாகிட்டு இருக்கு சரி அங்க நடந்தது இங்க ஆமா ஏன்னா கச்சா எண்ணெயில இருந்து தானே எல்லாமே வருது உங்களுக்கு சரி அப்போ ஒரு பயத்தின் காரணமா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து பதுக்கல் ஆரம்பிக்கும் சரி இவ்வளவு நடக்குது அது விலைவாசி எல்லாத்தையுமே ஏத்தும் அதுதான் இப்போ இம்பீச்மெண்ட் மோஷனோட அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து நாம் சொன்னது போல இந்த மூன்று விஷயங்களை பாதிக்கலாம் உலக பொருளாதாரத்தை பாதிக்கலாம் சரி இந்த நேரத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி சார் அமெரிக்க அதிபரா இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவரை பற்றியான விவாதங்கள் இவ்வளவு சர்ச்சைகள் நடந்துட்டு இருக்கிற வேலையில அடிப்படையில் அவர் ஒரு பணக்காரரா சார் அவர் பெரிய பிசினஸ் மேன் மிகப்பெரிய பணக்காரன்றாங்க அமெரிக்கால வந்து ட்ரம்ப்போட பிசினஸ் இன்ட்ரெஸ்ட்ன்றது ரொம்ப பெரிய அளவில் இருக்கு அப்படின்றாங்க அதாவது ரொம்ப சாதாரணமாக சர்வசாதாரணமாக அமெரிக்காவின் பல நகரங்களில் நூறு மாடிகளுக்கு மேல் நூறு மாடிகள் அதாவது ஃப்ளோர்ஸும் சொல்லுங்கள் ஹண்ட்ரட் ஃப்ளோர்ஸ்

இது ட்ரம்ப் அவர்கள் அதிபர் தேர்தலில் போட்டியிட ஆரம்பித்த தான் தெரிய வந்தது இதுவரை சமீப காலங்களில் என்று சொல்லலாம் அமெரிக்க அதிபர்களாக வந்தவர்களில் பதவிக்கு வரும்போதே மிகப்பெரிய பணக்காரராக இருந்தவர் இன்றும் இருந்து கொண்டிருப்பவர் ட்ரம்ப் அவர்களை சொல்லலாம் ஆகவே இவ்வளவு விஷயங்கள் இதுல வந்து இருந்துகிட்டு இருக்குது சரி இது வந்து இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா வந்து இது வந்து இம்பீச்மெண்ட்டை நோக்கி போவது வந்து கடுமையான பாதிப்புகளை வந்து எல்லாருக்குமே ஏற்படுத்தணும் கார்டியன் இங்கிலாந்துல இருந்து வரக்கூடிய கார்டியன்ன்ற ஒரு செய்தி பத்திரிக்கை இன்று வெளியிட்டுள்ள ஒரு கட்டுரையில் வந்து சொல்றாங்க அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்ல நம்மளோட பழமொழி சொல்லணும் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊத்துற மாதிரி என்ன அமெரிக்க அரசியல் அமெரிக்க பொருளாதாரம் என்று ஒரு கொந்தளிப்பான இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இந்த இம்பீச் மட்டுன்றது எரியிற நெருப்பில் பெட்ரோல் ஊற்றுற மாதிரி எழுதுறாங்க அதாவது போரிங் பெட்ரோல் அமெரிக்காஸ் ஆல்ரெடி பெட்ரோல்ஸ் ஏற்கனவே கொதிநிலையில் இருக்கக்கூடிய அமெரிக்க அரசியலில் இம்பீச்மெண்ட் விவகாரம் இந்த டெமோக்ராட்ஸ் கொண்டு வந்திருக்க இம்பீச்மெண்ட் விவகாரம் வந்து ஏறிய நேரத்தில் எண்ணெயை ஊத்தர மாதிரி ஆகவே எப்படி பார்த்தாலும் இன்றைய சூழலில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இம்பீச்மெண்ட் செய்யப்படுவார் என்று எழுந்திருக்கக்கூடிய பேச்சுக்களும் அதை நோக்கிய அரசியல் நடவடிக்கைகளும் உலக பொருளாதாரத்திற்கே வந்து இன்று ஒரு சவாலாக உருவெடுத்திருக்கிறது என்றுதான் தோன்றுகிறது சரி இது எப்படி முடியும் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அங்கு ஏற்படக்கூடிய எந்த பாதிப்பும் இந்தியாவையும் பாதிக்கும் ஒருவேளை பாதிப்பாக கூட இருக்கலாம் அமெரிக்க அரசியல் பாதிப்பு கன்னியாகுமரி வரை பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக பொருளாதார ரீதியாக பொருளாதார ரீதியாக பார்க்கலாம் சார் அடுத்தடுத்த நாட்கள் என்ன நடக்குது நிறைய விளக்கம் கொடுத்துருக்கீங்க மக்களுக்கு இதையும் கொண்டு போய் கொடுப்போம் மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம் நன்றி மணி சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்